குஷி குஷியாக இருக்கிறீங்களா? இருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்கு, நிறைய ஜென்ரல் வீடியோவில் இந்த யோபு பேரை வேறு மறந்துடுவேன். ஸோ நிறைய பேர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்களே, ஆச்சரியமாக இருக்குதுன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது அதுக்கு ஒரு பெரிய தனி புஸ்தகமே இருக்குது, 42 அதிகாரம் யோபு. யோபு ஸோ அதை இதுக்கு முன்னாடி படித்தது அதில் இருக்கிறத பார்த்திங்கன்னா நிறைய கதை ரிப்பீட் ஆகும், திரும்ப திரும்ப வெவ்வேறு புஸ்தகத்தில் ரிப்பீட் ஆகும். என்னென்னா யோபுன்றவன் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான், அதனால் கடவுள் வந்து சரி இது இந்த இதே சொல்லிடு. அதில் என்னென்னா கடவுள் வந்து இவனை வேணால் நீ சோதிச்சுக்கோன்ட்டு சாத்தான் கிட்டே சொல்லுவான். ஸோ சாத்தான் வந்து முதல்ல சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணுவார், குழந்தைங்க மனைவி சொத்து எல்லாமே. ஸோ அப்போவும் அவர் வந்து கடவுளை மனைவி உயிரோடு இருப்பா, மற்றவங்கெல்லாம் இறப்பாங்க. அப்போவும் வந்து அவன் கடவுளுடைய மகிமை தான் பாடிட்டு இருப்பான். பார்த்தியா நீ சொன்னு அவனை நிர்மூலமாக்கின, அப்பையும் அவன் உத்தமத்தில் வந்து தவறில் பாருன்னு கடவுள் சொல்லார். அப்போ சரி அவன் மேலே கை வச்சா தெரியும்னா சரி வச்சுக்கோ உயிரை மட்டும் எடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உடம்பு ஃபுல்லாக புது பூத்து போகும், அப்பையும் என் வாயை மட்டும் விட்டுடு, உன்னை மகிமை பாடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் என் மனசில் ஆழமாக பதிவாயிடுச்சு. இது எப்போவோ கேட்டதா அல்லது இதில் படித்ததா என்னன்னு தெரியல, இது மட்டும் பதிவாயிடுச்சு, இதை தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யோபு அப்படிங்கிறவர் வந்து தேவனுக்கு பயந்து உத்தமனும் பொல்லாப்புக்கு விலகுறவனமாக இருந்தான். அவனுக்கு 7 ஆண் குழந்தைங்க 3 பெண் குழந்தைங்க, 7000 ஆடு 3000 ஒட்டகங்கள், அதாவது எவ்வளோ பெரிய பணக்காரன் காட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுறது. 500 ஏர்மாடுகள் 500 கழுதைகள், இது ஸோ நிறைய வேலைக்காரர்கள் இந்த மாதிரி இருக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7 குமாரர்களும் ஒரு குறிப்பிட்ட டைம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி தன்னுடைய 3 சகோதரிகளையும் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்களாம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சகோதரர் வீட்டில் விருந்து. இதெல்லாம் நினச்சி பார்க்க ஜாலியாக இல்லை, சமைக்க தேவையில்ல, ஒரே ஒரு நாள் சமைச்சா போதும், சூப்பராக இருந்துடும். அப்படி அப்படி ஒரு காலத்தில் நம்ம இருந்தோம், அது உண்மைதான் இல்லையா? ஸோ இப்போ வந்து கல்யாணத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியெலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி நடக்குது. அங்கே என்னென்னா யார் வீட்லேயாவது கல்யாணம்னா அந்த தெருவே சமைக்காது, அந்த ஊரே சமைக்காது, மூணு வேலையும் சாப்பாடு அங்கே தான் அப்படி இருக்கும். வெறும் சோறாக அள்ளி போடுவாங்க, இந்த மாதிரி அந்த ஸ்வீட்டு அதெல்லாம் கிடையாது, சோறே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி பண்ணுவாங்க. சரி, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து நல்ல விருந்து எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் இதில் வேற ஒருவேளை விருந்து செய்கிறபொழுது என் ஒரு நாள் இதை மாதிரி விருந்து முடிக்கும்போது இவனுக்கு தோணுதான், ஒருவேளை என் குமாரர் பாவம் செஞ்சால் என்ன பண்ணுறது, இருதயத்தில் கடவுளை தூஷிப்பாங்களே அப்படின்ட்டு கூப்பிட்டு பரிசுத்தப்படுத்தி அனுப்புவாரோ. ஸோ அது எப்படி அப்படின்னா, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை தகன பலி, ஏதாவது ஆடு மாடு இதெல்லாம் பலி கொடுக்கறது. பசங்க தப்பு பண்ணா என்ன பண்றதுன்ட்டு இவர் பலி கொடுக்கறார், பலி கொடுக்கறது அப்படி வரும். சரி, இது நடந்துட்டு இருக்குது, இது ஒரு கதை மாதிரி, இந்து கதை மாதிரி இது ஒரு கதை தான், நிஜத்தில் நடந்தது எதுவுமே கிடையாது. பைபிளாக இருக்கட்டும், ராமாயணம் இருக்கட்டும், புராணம் இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், ஆனால் அவங்க அடம்பிடிப்பாங்க இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணும், நிஜத்துலேயே நடந்துச்சு. ஸோ இப்போ டக்கு டக்குன்னு எல்லா இடமும் ஒன்றா வந்து அடிக்கும், நிஜத்தில் நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க இல்லையா. ஸோ அப்போ அங்கே கடவுள், நம்ம இந்து மதத்தை காட்டுவாங்களே கடவுள் மேலே இருப்பார், பிரம்மா இருப்பார், ஸோ அந்த மாதிரி தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே சாத்தானும் இருக்கிறான், வந்து சொல்கிறான் எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாரு கடவுள். அதுக்கு சாத்தான் சொல்கிறான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன்.
அப்படின்னு சொல்றாரு. இது திரும்பவும் கேட்கும்போது இதே வார்த்தையே சொல்ல, இதுலயே அவ்வளோ ரகசியம் இருக்குது. அப்ப எங்கும் நிறைந்தவர் இந்த சாத்தான் தானே தவிர கடவுள் கிடையாது. கடவுள் மேலதான் இருக்கிறார் இல்லையா, கீழே கிடையாது. அப்ப கீழே பூமியில சுத்தி திரியிறது கடவுள் கிடையாது, சாத்தான். ஸோ இந்த ரகசியம் இதுல வெளிப்பட்டிருக்குது. ஏன்னா கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு எல்லா மதத்திலுமே நம்பிட்டு இருக்கிறாங்கல்ல. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு அவங்க சொன்னா கூட ஒரு கிறிஸ்தவர் கிட்ட கேட்கிறோம், சரி எங்க இருக்காரு கடவுள், அவர் எல்லாத்துலயும் தான் இருக்காரு. இது கீதையிலிருந்து போன தப்பு. இது கீதையில இதுவாக இருக்கிறேன் அதுவாக இருக்கிறேன்னு சொன்னதுனால அதுதான் முதல்ல தோன்றிய வேதம். அதுல இருந்து வந்த குழந்தை குட்டியிலும் அதே விஷயம் வருது. இப்ப நீ சரி ஊரெல்லாம் சுத்தினியே, என்னுடைய தாசன் யோபை பாத்தியா, எவ்வளோ உத்தமனா, எவ்வளோ சத்திய வழிபடி நடக்கக்கூடியவனா, கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா, அவனை மாதிரி உலகத்துல யாருமே கிடையாதுன்னார். அப்ப சாத்தான் சொல்றான், அவன் என்ன ஒன்றும் இல்லாமலா இருக்கிறான், அவன்கிட்ட எல்லாம் இருக்குது, அதனால வந்து அவன் கையில உங்களுடைய ஆசீர்வாதம் வேற இருக்குது, அவனுடைய சம்பத்து உறவுகளும் அதிகமா இருக்குது, செல்வமும் அதிகமா இருக்குது, அதனால அவன் நீ சொல்ற மாதிரி நல்லா தான் இருப்பான். ஒருவேளை அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் உன் கையை நீட்டி தொட்டனா, அதாவது காலி பண்ணனா, அப்ப உன் முகத்துக்கு எதிர தூஷிக்காம இருக்கிறானான்னு பார்ப்போம், திட்டாம இருக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இதுக்கு இன்னைக்கு தான் நாஸ்திகம் இருக்குது இல்லையா, இதுக்கு முன்னாடிலாம் நாஸ்திகம் கிடையாது. இப்போதான் இந்த இந்த ஜென்ரேஷன் தான், பெரியாருக்கு அப்புறம் தான் அது வருது. அதுக்கு முன்னாடிலாம் நாஸ்திகம்லாம் இந்தியாவில் கிடையாது எங்கேயுமே. அந்த அந்த டைமில் தான் உலகம் ஃபுல்லாக கெட்டு போக ஆரம்பிக்குது. ஆனால் அது எந்த டைம்னு தெரிஞ்சுக்கணும். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், இங்கே கடவுளை நினைக்க மாட்டாங்க, நாஸ்திகர் கிடையாது நினைக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும். ஸோ சொர்க்கத்தில் வாழ்ந்த 33 கோடி பேருடைய நினைவாக அங்கே 2 பேரை மட்டும் ஆதாயம் எவ்வளோ காட்டிட்டாங்க. அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகுது. காரணம் பாவம் செய்கிறோம், அதுக்கான தண்டனையும் வருது, இயற்கை சீற்றம், உடல் நோய்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் வருது. சொர்க்கத்தில் காம கோபம் பற்று பேராசை அங்காருனாலே என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருப்பாங்க. அங்க கடவுளை நினைக்க கூட மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ ஆனந்தம். நரகத்தில் வரும்போது ஸ்லைட்டா துக்கம் வந்தோடனே கடவுளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் முதல் முதலாக கட்டப்பட்ட கோயில் தான் சோமநாதர் ஆலயம் குஜராத்ல. இதோட நினைவாக பைபிள்ல சோலமன் கட்டினார், இங்க சோமநாதர் அங்க சோலமன் கட்டினாருன்னு வந்து. மற்றபடி அந்த தங்க வைர வைடூரியத்தினால இந்து கோயில் தான் இருக்கும், சர்ச்சு இருக்குமா இல்ல மசூதி இருக்குமா இல்லையா. சரி அப்படி கட்டுறாரு. ஸோ அப்போ பக்தியெல்லாம் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஏன்னா அங்கே அங்கே இருக்கிற நகையை கொள்ளையடிக்கிறதுக்கே 17 முறை படையெடுத்து வரோம் கஜினி. ஒவ்வொரு தடையும் வரும்போது 1000கணக்கான ஒட்டகத்தில் தங்க நகையெல்லாம் சுமந்துட்டு போகுது. ஆனால் மறுபடியும் வரோம், மறுபடியும் இவங்க நிரப்பி வைக்கிறாங்க. ஸோ சாலமன் கோயிலும் அதே மாதிரியே காட்டியிருப்பாங்க, கொள்ளையடிச்சிட்டு போவாங்க மறுபடியும் நிரப்பி வைப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் ஸோ இங்கேயும் அதே மாதிரியே நிரப்பி நிரப்பி வைப்பாங்க. அவன் கொள்ளடிச்சு போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு தங்கம் வேணும்னா இங்கே வருவாங்க. அதனால தான் பைபிளில் வந்து தங்கம் மண்ணுக்கு மேலே முளைச்சி கிடக்குன்றது இந்தியாவில் தான் இல்லையா. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி இருக்காது, அது சுரங்கத்தில் தான் இருக்கும், ஆனால் மேலே இருந்தே எடுக்கிற மாதிரி இருக்கும்ன்றார். உள்ளது கஷ்டப்பட்டு நோண்டு தேவையில்லை, அப்படியே இருக்கும்ன்றார். சரி அப்போ இந்த அவங்கிட்ட செல்வம் இருக்கும்பொழுது கடவுளை எல்லாம் நல்லா தான் வணங்குவாங்க, பக்தி இருக்கும். பக்தி இல்லைன்னா ரொம்ப கெட்டு போயிருப்போம் நம்ம. அங்கே வந்து என்னன்னா சொர்க்கத்தில் உடல்ன்ற உணர்வே இருக்காது, ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். ஒருவர் ஆத்மான்னு பார்ப்போம். ஆத்மானா உயிர், அது பூர்வத்தில் நட்சத்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டு அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாமே பண்ணுது அப்படின்ற உணர்வு இருக்கும். நரகத்தில் வரும்போது அதை மறந்துடும். அப்போ உடல் இன்பம் மாம்ச இச்சைன்ட்டு பைபிள் அடிக்கடி வரும். ஸோ புலன் இன்பத்துக்கு அடிமையாயிடும். அதுக்கப்புறம் தான் காமக்கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற சாத்தான் வரானே. இந்த 5 விகாரத்தை தான் சாத்தான் சொல்றது தவிர சாத்தான்னு ஒருத்தன் கிடையாது. கதையில அப்படி உருவகப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க அவ்வளவு. ஸோ சொர்க்கத்துல குழந்தை கூட பாத்தீங்கன்னா கணவன மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார்,
தூய்மையான ஆத்மாவுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி. அதனால்தான் இந்துக்கள் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை, பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்கும், பாரதத்தில் வாழ்ந்த தேவதைகளை கோயில் கட்டி கும்பிட்றாங்க. கிறிஸ்தவ மதத்தில் இயேசு மட்டும் பரிசுத்தமாக பிறந்ததாக நம்பப்படுறதுனால இயேசுவை மட்டும் வணங்குறாங்க. சரி, அதனால தான் இந்து மதத்தில் ஏன் அத்தனை கடவுள்னா இதுதான் காரணம், சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, மனிதன் புலனின்பத்துக்கு அடிமையாக அடிமையாக ஆத்மாவுடைய சக்தி, அந்த தூய்மையின் சக்தி குறையும். குறைய குறைய இன்னும் இன்னும் அது மயக்க நிலையே தேறி போகும். வெளி உலக புலனின்பம், அதில் மயக்கத்தின் உச்சம்தான் காமம். ஸோ அதனால்தான் இயேசு போதித்ததே அதை மட்டும்தான். ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணுற, அதுக்காக தான் அவருக்கு தண்டனையே கொடுக்கப்பட்டதுன்னு கடவுள் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம எங்கேருந்து படிக்கிறோம், எந்த வேத சாஸ்திரத்தில்? அந்த கடவுளே நேரடியாக கடைசி ஒரு வட்டத்தில் வருகிறார். இயேசு வரமாட்டார், இயேசு எங்கே போனார் வர்றதுக்கு, மருஜம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இயேசு வந்தாலும் சரி, சொர்க்கத்தில் முதல்ல வந்து கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, எல்லாரும் இங்கேருந்து தன்னையே மறந்த நிலையில் இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பாங்க. அந்த காமம் கோபம் பற்று பேராசை அங்கத்தில் விழ விழ இழந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அழகெல்லாம் போகுது, ஆரோக்கியம், சின்ன தலைவலி கூட இருக்காது. இன்றைக்கி வியாதி இல்லாத உடம்பே கிடையாது, பிறக்கும்போதே நோயோடு பிறக்கிறாங்க குழந்தைங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செல்வம் இல்லையா. கொரோனா வந்த உடனே முடிஞ்சு போச்சு எல்லாருக்கும், யார் கையிலையும் சேமிப்பே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அவங்கவுங்க நிலம் இருக்கும், அப்போல்லாம் வந்திருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு போது தான் பிரச்சனை ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துருக்குறோம். இப்போ அதே நேரத்தில் நாஸ்திகமும் வருது. ஸோ இதைத்தான் நீங்கள் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டா. அப்போ இங்கே யோபுன்னு சொல்கிறது ஒருத்தனுடைய கதை இல்லை, ஒரு ஆத்மாவுடைய கதைன்னு சொல்லலாம். எல்லா ஆத்மாவுடைய கதை நல்லா செல்வமாக இருக்கும்போது கடவுள் நம்பிக்கை இருக்கும். இழக்கழக்க தான் ஒரு டைம் போடா வெறுத்து போச்சு. நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க, தன் மகன் இறந்த உடனே கடவுளை தூக்கி கடாச்சிடுவாங்க. அது மாதிரி நான் பார்த்துருக்குறேன், கணவன் இறந்தவொடனே தூக்கி கடாச்சிடுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே சொல்கிறது, அப்படி பண்ணு அப்படி பண்ணாலும் அவன் கடவுளை தான் வணங்கிட்டு இருக்கிறான். என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டைமில் எல்லாரும் ஒரு அண்ணன் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்த வந்து சொல்கிறான், எருது விழுந்துட்டு இருக்கும் பொழுது கழுதைகள் அது பக்கத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது சபேயர் அப்படிங்கிற ஒரு இனம்ல இருக்குது, அவங்க வந்து கொலை அடிச்சுட்டு போயிட்டாங்க, வேலையாட்கள் எல்லாம் கொண்டு போட்டு போயிட்டாங்க. நான் ஒருத்தந்தான் தப்பிச்சு வந்தேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக, நம்புற மாதிரி இருக்கா? ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வந்தார் இவங்ககிட்ட சொல்கிறதுக்காக. இது இது அடுத்தடுத்து பாருங்க, உடனே இன்னொருத்தன் வரான், அவன் வந்து சொல்கிறான், வானத்துலேருந்து தேவனுடைய அக்னி வந்துச்சு, ஆடு வேலையாட்கள் எல்லாரையும் சுட்டெரிச்சு போட்டுருச்சு, நான் ஒருத்த மட்டும் தப்பிச்சு வந்தேன் உங்களுக்கு அறிவிக்கும்படி. இதுல இதுல வந்து மெசேஜ் தான் மேட்டரே தவிர நடந்துச்சு. கூட வந்துட்டு ஒருத்தர் வந்து கொள்ளையடிச்சாங்க, இதுல வந்துட்டு விண்கல்லே விழுகுது, அப்ப எப்படி ஒருத்தர் மட்டும் தப்பிக்க முடியும் சொல்றதுக்காக வந்தார். அடுத்தது இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து கல்தேயர் மூன்று குரூப்பில் வந்து ஒட்டகங்கள் மேலே விழுந்து அதை ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க, வேலையாட்களை எல்லாம் கொண்டு போட்டு போயிட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் தப்பிச்சு அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டேன் சொல்கிறாங்க. அடுத்தது இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வரான், உன்னுடைய குமாரர் குமாரத்திகள்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய காற்று வந்துச்சு, நாலு மூலையிலும் ஒரே அட்டாக் பண்ணி வீடு அவங்க மேலே விழுந்து இறந்து போயிட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் தப்பிச்சு உங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இவன் யாரு, வந்தது யாரு? அந்த வீட்டில் அந்த வீட்டுக்காரங்க இருப்பாங்க, இவன் மட்டும் எப்படி தப்பிச்சு வந்தான் இல்லையா? ஸோ அடுத்தது இப்போ வந்து யோபி எழுந்துச்சு தன் சால்வியை கீச்சிட்டு தலை அந்த மொட்டை அடிப்பாங்களே பாருங்க, இந்து மதத்துடைய விஷயம்தான் இருந்துட்டாங்க. கிறிஸ்தவர்களாக இறந்த மொட்டை அடிக்கிறாங்க இல்லை முஸ்லீம் அடிக்கிறாங்களா? இந்துக்கள் பண்ணுறது தான், அதை தான் நம்ம சொல்கிறோம். இங்கே நடக்கிற விஷயந்தான் அங்கே வருது எல்லாத்துலேயுமே. ட்ரெஸ்ஸை கீச்சிட்டு தலையை மொட்டை அடிச்சுட்டு தரையில் விழுந்து பணிஞ்சிட்டு என்ன சொல்கிறாராம், நிர்வாணியாக என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்த நிர்வாணியாக அவ்விடத்துக்கு திரும்புவேன். ஸோ இங்கே வந்து நிர்வாணம் கிடையாது இல்லை, உடம்புல ட்ரெஸ் இல்லாத அர்த்தம் கிடையாது. ஏன்னா இங்கே அனைத்தையும் இழக்கும்போது அவன் சொல்கிறான் நிர்வாணியாக வந்தன்ட்டு. நிர்வாணியாக
என் தாயின் கர்ப்பத்தில இருந்து நிர்வாணியா வந்தேன்னும் போது நமக்கு அது நிர்வாணமா வந்தாங்கன்ற மாதிரி தெரியும். ஆனா எதுவும் இல்லாம தானே வர, கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து சேர்றது தான் இது எல்லாமே இல்லையா. நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன், எவ்விடத்துக்கு கர்ப்பத்தில இருந்து வந்தவன் திரும்ப அவ்விடத்துக்கு திரும்பனா அப்ப கர்ப்பத்துக்கு போவான்னு வருது, அங்கே மறுஜென்மம் தான் வருது. கடவுள்கிட்ட போவேன்னு சொல்லலை இல்லையா. ஆனால் இதை கடவுள்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடவுள் இருக்கிற இடத்துல தான் ஆத்மா நிர்வாணமாக இருக்கும், உடல்ன்ற ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இதை தான் ஆதாம்யாவால் நிர்வாணம்னு சொன்னது. ட்ரெஸ் இல்லாமல் அலையிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி இருந்தால் எதுக்கு விபச்சாரத்தை தப்புன்னு சொல்ல போறார் இல்லையா. அப்போ ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறாங்க, குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருக்கிறாங்கனால குழந்தை மாதிரி காட்டுறதுக்காக அங்கே பெரியவங்களே நிர்வாணமாக காட்டிட்டாங்க குழந்தை மாதிரி. ஸோ அது காட்சி காட்டி எழுதுறது தான் இது. ஸோ அதில் ஒவ்வொருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதிக்கிறாங்க. சரி, அப்போ அந்த ரஜினி பாட்டு வரும் இல்லையா, கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, அந்த விஷயம் தான் இங்கே சொல்கிறார். நிர்வாணியாக வந்தால் நிர்வாணமாக போகிறார். ஸோ அதான் கடவுள்னு சொல்கிறார், நீங்கள் வெறும் ஆத்மாவை வந்தீங்க, மீண்டும் வெறும் ஆத்மாவாக என்கிட்ட வாங்க. இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே ஞாபகம் இருக்கூடாது. என் நினைவு ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். அவரை தான் அல்லா பரமபிதா சிவன் சொல்கிறது கடவுள் ஒருத்தர் தான். ஸோ சிவலிங்கத்துடைய அர்த்தம் என்னென்னா இந்த ஜோதி தான், கண்ணுக்கு தெரியாத நுட்பமானது பூஜை பண்ணுறதுக்காக பெருசாக வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார், அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் இருக்கிறார், அதை தான் ஆதாம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. உடல் உணர்வில் இருக்கிறத சேத்துலேருந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மண்ணுனால ஆன இந்த உடல்லே அவனுடைய உணர்வு இருக்குதுன்றதுக்காக. இப்போ இதிலேருந்து எழுப்புறார், நீ இந்த களிமண்ணாலான உடம்பு கிடையாது, ஆத்மா எழுந்திரி, நான் எப்படி உடலற்று இருக்கிறேனோ அதே மாதிரி தான் நீயும் அப்படி புரிஞ்சிக்கோ அப்படின்னு கடவுள் எழுப்புறார். ஏன்னா வரும்போது நீ வெறும் ஆத்ம உணர்வில் தான் வந்த, வெறும் ஆத்மா தான் மேலேருந்து வரும், இங்கே வந்து தான் தாயின் கர்ப்பத்தில் வந்து உடம்பை எடுக்குது. உடம்பு எடுத்தாலும் ஆத்மான்ற உணர்வில் தான் இருப்போம். அதே உணர்வில் இப்போ வந்து இந்த உடலை விட்டுட்டு மேலே வா அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ இந்த கடைசி நேரத்தில் எல்லாமே அழிக்கப்படும். இதில் டக்கு டக்குன்னு காட்டுறாங்க, பட் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ கேரளாவில் இயற்கை சீற்றம் வரும்போது எல்லாமே காலி தானே, அங்கே ஆடு மாடு நாய் எது வச்சுருந்தாலும் காலி, குடும்பம் காலி, சொத்து காலி, எல்லாம் காலி, அவனும் காலி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி என் இது எதுவுமே இல்லைன்ற உணர்வில் ஆனந்தமாக போகிறீங்களா, துடிச்சிட்டு போகிறீங்களா, இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இங்கே அவன் தனியாக வந்து தனியாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார். இந்து மதத்துலேயும் சொல்லுவாங்களே, கொடுத்தவன் ஒரு பாட்டு கூட வரும், கொடுத்தவனே எடுத்துக்கிட்டாண்டி அப்படின்ட்டு. எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை தான் பாருங்க. அதனால பாருங்க, இவ்வளோ துக்கம் நடந்தும் கடவுளை குறை சொல்லலை, பாவம் செய்யலை, இதுக்கெல்லாம் காரணம் கடவுள்னு சொல்லலை. இதுதான் முக்கியமான விஷயம், முக்கியமான மெசேஜ் இது தான். கடைசியில் இந்த நிலைமை வரும்பொழுது கடவுள்னு இல்லை, நீங்கள் யாரை குறை சொன்னாலும் இல்லையா, என் பையன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னா கூட நீங்கள் கடவுளை குறை சொல்கிறீங்கன்னு அர்த்தம், பாவம் தான். அதான் சார், அது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. ஐயோ, அவனுக்கு வந்து என் பசங்களை கொண்டுட்டாங்களா அப்படின்னு அவன் கேட்கலையே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லலையே. ஏன்னா இதுக்கு முன்னாடி கதையெல்லாம் அப்படி வரும், ஒரு பொண்ணு வந்து அவனுடைய பையனை கொண்டுட்டாங்கன்னு ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அழிச்சு போட்டுருவான். அந்த மாதிரி எண்ணமே வரல பாருங்க இல்லையா. கொடுத்தார், எடுத்தார், யார், கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னு நினச்சாங்க, முடிஞ்சு போச்சு. மனுஷன் பண்ணால் இயற்கை சீற்றம் பண்ணுது, இயற்கை சீற்றம் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, பட் மனுஷன்னா கோபம் வருது இல்லை. கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், இது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. நமக்கு நடக்கிற ஒரு ஒரு துரோகத்தையும் மனிதர்கள் பண்ணல, கடவுள் எடுத்துக்கிட்டார். அப்படின்னாலே மனம் அமைதியாக இருக்கும். அதுதான் இதில் உள்ள மெசேஜ், மெயின் மெசேஜ். ஸோ அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் பிரதர், இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் பிரதர், அதாவது கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார் அப்படின்னு நினைக்கிறதுனால மனசு அமைதிப்படும், ஓகேதான். பட் எப்பவுமே கடவுள் கொடுக்க மட்டும்தான் செய்வார்,
கருணையின் கடல் அவரு கொடுக்க மட்டும்தான் செய்வாரு. எடுக்கிறது நம்ம ஒன்னு இழக்கிறோம் அப்படின்னா நாம விகாரத்துல விழறோம்னு அர்த்தம். நாம செய்யற பாவத்தினால நமக்கு எல்லாமே பறி போகுது, பட் கடவுள் கொடுக்க மட்டும்தான் செய்வார். இன்னொன்னு மரணம்ன்றது எப்பத்துல இருந்துமே இருக்கும், சொர்க்கத்திலயும் இருக்கும், ஆனா ஆத்மான்ற உணர்வுல இருக்கனாலும் பற்று இல்லாதனாலும் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஸோ கடவுளே பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்லும்போது கூட சொல்லுவார் இல்லையா, கடவுள் தானே கொடுத்தார், குழந்தை பிறக்கும்போது கடவுள் கொடுத்தாருங்க, அப்போ இறந்துட்டா கடவுள் எடுத்துக்கிட்டார், நீங்கள் ஏன் கதறீங்கன்னு கேட்குறேன். அவருடைய பொருளை கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டுமே வச்சு இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி எண்ணிது இல்லைன்ற உணர்வில் நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படி எண்ணிதுன்ற உணர்வில் இருக்கிறதுனா கடவுள் கொடுத்ததை என்னது நீங்க அபகரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு ஒரு பொண்ணு பக்கத்துல நகை கடன் வாங்கிட்டு கல்யாணத்துக்குலாம் போவாங்க சிலர், திருப்பி கேட்டா கொடுக்காம ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப கடனாக கொடுத்தது மேல ஆசை வந்துச்சு, அப்ப அதுக்கும் இது என் குழந்தை ஏன் இப்படி பறிச்சிட்டேன்னு அவர்கிட்டயே கேட்கறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா? அது தானா வந்துச்சு, கொஞ்ச நாள் நீங்க இருந்தீங்க, நீங்க பாட்டுக்கு ஜாலியா அந்த உறவோட விளையாண்டுட்டு போய் விட்டுற வேண்டியதுதான். பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைச்சா அங்கதான் பாவம்ன்ற, அதுதான் இதுல எங்கேயும் அவர் பாவம் செய்யவில்லை, எண்ணிதுன்ற அந்த உணர்வே அங்க வரல அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது அதிகாரத்துல மறுபடியும் அதே மாதிரி சாத்தான் வரான், எங்க இருந்து வரேன்னு கேட்கிறாரு, பூமியில உலாவி வரேன், சுற்றி தேர்ந்து வருகிறேன். இந்த மாதிரி ஒரே விஷயம் திரும்ப வந்தாலே அதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரே கதை திரும்ப வந்தாலும் அதுல ஏதோ ரகசியம் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்ப பாத்தியா, உத்தமனா இருந்தவனுக்கு வந்து நீ பொல்லாப்பு செய்ய வச்ச, சரி பொல்லாப்பு செய்ய வைக்கல, அவனை நிர்மூலமாக்க சொன்ன, ஆனாலும் அவன் பார் உத்தமத்துல எவ்வளவு உறுதியா இருக்கிறான், கொஞ்சம் கூட யாரையும் குறை சொல்லல, எதுவும் பண்ணலன்னு இவன் சாத்தான் சொல்றான். மனிதன் தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். சொத்தை கூட எடுத்துக்கோங்க, என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்றான் இல்லையா, தன்னை காப்பாத்திக்கிறது. அப்ப இது நிஜத்தில் நடந்ததில்ல, இது எந்த காரணத்தினால வேணாலும் நடந்திருக்கலாம். இப்ப தோலுக்கு சமமா தோல் அப்படின்னா தனக்கு உன்னை கொல்லவா உன் மகனை கொல்லவா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அப்படி புரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப நீ வேணா அவனுடைய எலும்பையும் மாம்சத்தையும் தொட்டன்னா அப்போ ஒன்று திட்டுறானா இல்லையா பாரு அப்படின்ட்டு சாத்தா நேர்த்தி விடுறோம். கரெக்ட். அப்ப கடவுள் சொல்றாரு, சரி அவன் பிராணனை மட்டும் விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுற. உடனே போய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரு கொடுமையான அப்படியே கீழெல்லாம் வருது. அவன் வந்து ஒரு ஓட்டு எடுத்து சொரண்டிட்டு இருக்கிறான் உடம்பு, அதாவது லெப்ரசி மாதிரி, லெப்ரசி தான் அந்த மாதிரி ஆகும் இல்லையா, அப்படி இருக்கிறான். அப்ப அவனுடைய மனைவி கேக்குறா, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்துலதான் உறுதியா இருக்கிறீரோ, அந்த கடவுளத்துல நாசமா போன கடவுளை திட்டிட்டு உயிரை விடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், என்னோட பைத்தியக்காரி பைத்தியக்காரி மாதிரி பேசுறியே, தேவன் கையில நன்மையை அடைஞ்சோம்ல, இப்ப தீமையையும் அடையணும் இல்ல அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க முக்கியமான விஷயம் வந்து இத சாத்தான் தான் தீமை, இதுலயே சாத்தான் தான் கொடுக்குறான், கடவுள் ஒன்றும் கொடுக்கல, இதுலயே வருது பாருங்க இல்லையா கடவுள். ஆனா மனிதர்கள் மனிதருக்கு துக்கம் தர மாட்டார், நல்லது மட்டும்தான் பண்ணுவார். ஸோ முஸ்லீம்களும் அப்படிதான் நினச்சிக்கிறாங்க, தண்டனையை கடவுள் கொடுப்பாருன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில இடத்துல வருது, இதை நான் செய்யவில்லை சாத்தான் செய்கிறான்ட்டு வருது, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வருது. அதனால அவங்கள சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி கடவுள், ஆனால் அது நிந்தனை தான், கடவுள் பண்ணுறாருன்னு சொல்றது நிந்தனை தான், சரி பரவாயில்ல அப்படியாவது நல்லவங்களா இருந்தால் சரிதான் அவ்வளோதான். சொல்லிக்கலாம். ஸோ அப்ப இங்க கூட தன் உதடுகளால அவன் பாவம் செய்யல இல்லையா, கடவுளை நிந்தனை பண்ணல, அதுல எவ்வளவு கவனமா இருக்கிறாங்கன்றதான் இந்த யோபு அத்தியாயம் ஃபுல்லாவே வரும். அடுத்தது வந்து
இல்லப்பா, கடவுள் மேல உள்ள நிச்சய புத்தி கொஞ்சம் கூட போகல. ஏன்னா இது இது முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைசி நேரத்தில் எல்லாமே பறிக்கப்படும் எல்லாருக்குமே. அந்த நேரத்தில் ஆனந்தமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே டெஸ்ட் பேப்பரு. அதுதான் ராமாயணத்தை அக்னி பரீட்சை. சீதையை வளர்றதுன்னா காமத்துல இருந்து ஜெயிக்கணும், கோபத்துல ஜெயிக்கணும், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம், அநியாயம் எல்லாமே நடக்கும். அந்த இறைவன் நினைவிலே இருக்கும்போது அந்த ஆனந்தத்துல இருக்கிறது, இங்கே நமக்கு சந்தேகம்லாம் வராது. அந்த நினைவுல எல்லாத்தையும் மறக்கணும். ஏன்னா இதை கடவுள் தினம் தினம் சொல்றாரு நடக்க போகுதுன்ட்டு, அதனால நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஆனா அவர் நினைவிலே எல்லாத்தையும் மறந்துட்டீங்க அப்படின்னா எனிதுன்ற உணர்வே இருக்காது, அப்ப ஆனந்தமா இருக்கும். இப்ப அந்த விஷயத்தை வந்து இது ஞாபகப்படுத்துது. ஏன்னா அந்த நேரத்துல தனக்கு இல்லாட்டினாலும் தன் குழந்தைங்களுக்காக பாவம் செய்வோம், மனைவிக்காக பாவம் செய்வோம். அதான் கடைசியில மனித கறியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, எதுவுமே கிடைக்கலன்னும் போது போய் தன் மனைவி பசியா இருக்குதுன்றதுக்காக யாருடைய குழந்தையோ எடுத்துட்டு வந்து கொண்டு சாப்பிடுவாங்க. மீனை வந்து அப்படி அடிச்சு சாவடிப்பாங்க. அது எப்படி துடிக்கும், அது ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க. அப்படியே உயிரோட சில இடத்துல மீன் வறுப்பாங்க, உயிரோட எடுத்து சட்டியில போடுறாங்க. அது அப்படியே பார்க்கும்போது கூட நமக்கு பெருசா தெரியல, இந்த வீடியோல பார்க்கும்போது அப்படி இருக்குது. உயிரோட நண்டை போடுறாங்க, அது அப்படியே காலை இப்படி இப்படி இழுக்குது. தவளையை போடுறாங்க, குறிப்பா சைனால தான் அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரியாமலே இருக்கிறோம், நாக்கு ருசிக்காக இப்ப பாவம் செய்கிறோம். கடைசியில குழந்தைக்கும் அந்த நிலை வரும் இல்லையா, நீ என்னென்ன பண்ணியோ அதெல்லாம் உனக்கே வரும்போது தானே உன்னால உணர முடியுது அது நடக்கும். அப்ப வந்து இவனுடைய நண்பர்கள் எல்லாம் கேள்விப்பட்டு வராங்க. ஒரு மூணு பேர் நண்பர்கள் வராங்க, ஆறுதல் சொல்லலாம் அப்படின்ட்டு பேசிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு வராங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது உரு தெரியாம இருந்தான் அவன், அதை பார்த்து அடையாளமே தெரியல அப்படின்ட்டு அப்படியே சால்வியை கீச்சிட்டு வானத்தை பார்த்து தலையில புழுதி வாரி போட்டுட்டு அழுதாங்களாம். அவன் துக்கம் மகா கொடிய துக்கம்னு பார்த்து என்ன பேசுறதுனே தெரியாம இரவு பகல 7 நாள் அவனோட கூடவே தரையிலே உட்கார்ந்துருந்தாங்க. இந்த 7 நாள்ன்றது அடிக்கடி பைபிள்ல வரும், இந்த பிரம்மகுமாரிகள்ல ராஜயோக கோர்ஸ் கொடுக்கறது இந்த 7 நாள், இதோடைய நினைவு தான் இங்க வருது. சரி, இருக்கட்டும். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைசியில இந்த மாதிரி எல்லோருக்கும் நடக்கும் பொழுது அனைத்தையும் இழக்க தயாரா? இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அடையிறதுக்கு தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா எல்லாமே நமக்கு துக்கத்தை தான் கொடுக்குது. என் உடம்புல ஒரு சரங்கு வருது, அதை இழக்கிறதுக்கு நீங்க தயங்குவீங்களா? அது போனா நல்லது தானே? அந்த மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுத்துட்டு இருக்குது. அதனால கடவுள் சொல்றாரு, சொர்க்கத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. சொர்க்கம் எப்படியெல்லாம் இருக்கும், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை, அங்க கதவு ஜன்னல் கூட இருக்காது, காமம்னா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி உலகத்துல அழகான ஒரு மனைவியோ கணவனோ இருந்தா நிம்மதியா இருக்க முடியும், இன்னைக்கு அப்படி இருக்க முடியுதா? கிடையாது இல்லையா. சோ அதே மாதிரி பேராசை, சொந்த தம்பி அண்ணன் யாரையும் நம்ப முடியல, சொத்துக்காக விஷம் வச்சு கொலை பண்றாங்க, ஆள் வச்சு கொலை பண்றாங்க, என்னென்னமோ நடக்குது உலகத்துல. சோ இதுக்கு பேரு இழக்கிறது இல்ல, தப்பிக்கிறீங்க. இங்க இருந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாரு, ஆனந்தமா இல்ல இந்த உடலை விட்டு போகணும், ஜெயில விட்டு போறோம் அழுவானா எவனாவது? எவனாவது என்ன வெயில எடுங்கடான்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி நம்ம போகணும் ஆனந்தமாக. ஆனா அந்த ஆனந்தம், அந்த விஷயம் வந்து இதுல டைரக்டா சொர்க்கத்துக்கு போற மாதிரி எங்கேயுமே எந்த இடத்துலயுமே சொல்லப்படல. மேபி இனிமேல்ட்டு வரலாம், பார்ப்போம். அதனால அவங்க கடவுளை மட்டும் ஆனந்தமா வழிபடுற மாதிரி இருக்குமே தவிர, இது இந்த ஞானம் சுத்தி வளைச்சு சொல்லப்பட்டதுனால அது புரியாது. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து 7 நாள் அமைதியா இருக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாந்தி.